இன்னைக்கு நமக்கு நல்லா தெரிஞ்ச உளுத்தம் கஞ்சி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கஞ்சி காலங்காலமாக நம்முடைய பயன்பாட்டில் இருந்தாலும் இந்த நவீன கால குழந்தைகளின் புரிதலுக்காக இந்த வீடியோவை நான் போடுறேன். இப்போல்லாம் நம்ம தோல் நீக்கப்பட்ட உளுந்து தான் வாங்குகிறோம். ஆனால் தோலோடு கூடிய அந்த கருப்பு உளுந்தில் தான் இந்த கஞ்சை நம்ம செய்யணும். அப்போது இதோட சத்துக்கள் அனைத்தும் நம்ம உடம்புக்கு கிடைக்கும். இந்த கஞ்சி செய்யறதுக்கு நான் 1 கப் கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். இது அளவுப்படி 250 கிராம்ஸ். 1 கப் உளுந்துக்கு 4 கப் பச்சரிசி எடுத்திருக்கேன். ஒரு கனமான ஃப்ரையிங் பேனை அடுப்பில் வைப்போம். அது சூடானதும் எடுத்து வச்சுருக்க கருப்பு உளுந்தை போட்டு அதை ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். மீடியம் ஹீட்டில் வச்சுக்கலாம். வச்சுட்டு கைவிடாமல் இதை வறுக்கும்போது அது லைட்டாக கலர் மாறும். அதே டைமில் நல்ல ஒரு ஸ்மெல்லும் கிடைக்கும். இதோட கலர் கருப்பாக இருக்கனால கலர் மாற்றம் நமக்கு ரொம்ப தெரியாது. ஆனால் அந்த அரோமா கிடைச்ச உடனே அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதை அப்படியே ஒரு பெரிய தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அது சீக்கிரம் மாறுறதுக்கு அப்படியே பரப்பி விடுங்க. இப்போ அந்த ஃப்ரை பேனை அடுப்பில் வச்சு மீடியம் ஹீட்டில் எடுத்து வச்சுருக்க பச்சரிசியை ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். 2 to 3 மினிட்ஸ்லேயே அந்த கலர் மாறி புரிஞ்ச மாதிரி வரும். அந்த டைமில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். உளுந்து கொட்டியிருக்க அதே தட்டில் இந்த அரிசியும் கொட்டிட்டு ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே அது கூலாகிறதுக்கு நம்ம விட்டுறணும். இந்த குவான்டிட்டி கொஞ்சமாக இருக்கிறதுனால வீட்லேயே மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இது கூட சேர்க்கறதுக்கு ஒரு சின்ன பீஸ் ட்ரை ஜிஞ்சர், அதாவது சுக்கையும் ஒரு ஏலக்காவையும் நான் சேர்த்துக்கிறேன். இந்த சுக்கை ஒரு கல் வச்சு இப்படி தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ கூலான உளுந்து, அரிசி, சுக்கு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு மிக்சியில் நல்லா பவுடராக பண்ணி எடுக்கிறோம். மாவு கொஞ்சம் ஃபைனாக இருந்தால் நல்லாயிருக்குன்றனால இந்த மாதிரி ஒரு சீப் சல்லடையை வச்சு இந்த மாவை சலித்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், மாவு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாவை நீங்கள் ஏதாவது ஒரு பாட்டில் மாதிரி கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கிட்டு எப்போ நமக்கு நெசசரியோ அப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கஞ்சி செய்யறதுக்கு 2 டம்ளர் கஞ்சி செய்ய போகிறோம். 2 டேபிள் ஸ்பூன் மாவை ஒரு சின்ன கிண்ணத்தில் எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கட்டிகள் இல்லாமல் அதை நல்லா கரைக்கணும். தண்ணி தேவைப்படும்போது இன்னும் கூட கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா கட்டிகள் இல்லாமல் இங்கே பாருங்கள் இப்படி கலக்கி நம்ம ஒரு மூலையில் வச்சிடணும். இப்போது கொஞ்சம் பெரிய சைஸான ஒரு பாத்திரத்தை எடுத்துக்குவோம். இன்றைக்கி நான் 1 கப் பாலுக்கு 1 கப் தண்ணியும் சேர்க்குறேன். இது பசும்பால்ன்றனால டைல்யூட்டடாக தான் இருக்குது. உங்களுக்கு தேவையானா இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பாத்திரத்தில் 1 கப் பால் 1 கப் தண்ணி இருக்குது. இதை நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிக்கும்போது நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவு எடுத்து இதில் ஊற்றி ஒரு கரண்டி வச்சு விடாமல் இப்படி கலக்கணும். இதை நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணணும். கைவிடாமல் கலக்கிட்டுருக்கணும், இல்லைன்னா கட்டிகள் விழுந்துடும். இந்த உளுத்தம் கஞ்சி உடலுக்கு ரொம்ப குளிர்ச்சியை தரக்கூடியது. அதனால் வெயில் காலத்துக்கும் நம்ம குடிக்கலாம். உடலுக்குள்ளே இருக்கிற டாக்ஸின்ஸ் எல்லாத்தையும் வெளியேற்றும். நல்ல ஸ்ட்ராங் போன்ஸ் அண்ட் நர்வஸ் சிஸ்டம் நமக்கு வேணும்னா இந்த உளுத்தம் கஞ்சி ரொம்ப முக்கியமானது. நம்ம பெண்களுக்கு இடுப்பு வலிக்கு இது ரொம்ப சிறந்தது. இப்போ பாருங்கள், மாவு வேக வேக இது நல்ல திக்கனிங் ஆகிட்டு வர்றது. மாவு வெந்த உடனே அந்த குக்கான ஸ்மெல் நமக்கு கிடைக்கும். அப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்கிற கருப்பட்டி துண்டுகளை அதில் போட்டு நல்லா கலக்கணும். கஞ்சி சூடாக இருக்கனால இந்த கருப்பட்டி சீக்கிரம் அதில் கரைஞ்சிடும். கஞ்சி கொதிக்கும்போது இந்த கருப்பட்டியை சேர்க்க வேண்டாம், ஏன்னா சில சமயம் கஞ்சி தெரிஞ்சிடும். ஈவன் கரும்பு சக்கரை கூட போடலாம். நான் எனக்கு கருப்பட்டி பிடிக்குன்றனால இதை யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், அந்த கருப்பட்டி கரைஞ்சி கலரும் நல்லா அழகான ஒரு கலரில் மாறி இருக்குது. இன்னொன்று, கருப்பட்டி உடலுக்கு குளிர்ச்சியை தரும். யூட்ரஸில் இருக்கிற அழுக்கையும் அது ரிமூவ் பண்ணும். இப்போ கஞ்சி குடிக்கிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. அதை நீங்கள் ஒரு கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி யூஸ் பண்ணலாம். குடும்பத்தில் உள்ள எல்லாருக்குமான ஒரு ஆரோக்கியமான கஞ்சி இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா सब्सक्राइब பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க थैंक यू।